இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 16-21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கதேமிடம் சொல்கிறார், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய ஒரே மகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து அவரை சிலுவையிலே பலி கொடுக்கவும் தயாராயிருக்கிறார். தியாக அன்பின் உச்சமாக இயேசுவின் சிலுவை மரணத்தை நாம் சொல்ல முடியும். எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிரை தியாகம் செய்தார்? நம் ஒவ்வொருவருக்காகவும், நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். என் அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தை சொல்கிறது, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்று இல்லை. உயிரை இழப்பது நண்பருக்காக, மக்களுக்காக உச்சகட்ட அன்பின் வெளிப்பாடு. இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனையே தியாகம் செய்த கடவுள், இன்று நம் ஒவ்வொருவரிடத்திலும் இந்த அன்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அன்பிற்காக நாம் நம்மை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோமா? பலர் திருமணத்தின் பொழுது வாக்குறுதி கொடுக்கிறார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன், இவரை என் மனைவியாக, இவரை என் கணவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த அன்பிற்காக, அந்த திருமண வாழ்விற்காக இவர்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்களா? பல நேரங்களிலே தயாராக இருந்தாலும் ஒரு சில நேரங்களிலே தியாகம் செய்ய தவறிவிடுகிறார்கள். அன்பு என்று சொன்னாலே அது ஒரு தியாகம்தான்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் இறைமகனாக இருந்த போதிலும் நம் மீது கொண்டிருந்த அன்பிற்காக தன்னை இழந்தார். அதுபோலதான் குடும்பத்திலே ஒருவர் மற்றவருக்காக தங்களுடைய மகிழ்ச்சியை தியாகம் செய்து அர்ப்பணித்து வாழ வேண்டும். அழைத்தல் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதைத்தான் தன்னுடைய பணியாளர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதோ கிறிஸ்துவனுடைய பணியை செய்வதற்காக அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தவர்களாய் நாம் வந்திருக்கிறோம் என்று நம்மை நாம் அர்ப்பணிக்க தயாராயிருக்கிறோமா? நாம் வாக்கு கொடுத்திருக்கிறோம், சம்மதம் தெரிவித்திருக்கிறோம், ஆனால் நம்மை தியாகம் செய்ய நாம் தயாராயில்லை. பல நேரங்களிலே நாம் பதவிக்காக அதிகாரத்திற்காக நமக்குள்ளாக சண்டை போட்டுக் கொள்ளுகிறோம். ஏனென்றால் இங்கே பணமும் பதவியும் நமக்கு கடவுளை விட மேலானதாய் தெரிந்து விடுகிறது. பவுலடியார் கமாலியரிடம் கல்வி கற்றவர், மிகச்சிறந்த திறமைசாலி வீரர், கல்வி அறிவு பெற்றவர். இயேசுனுடைய அழைப்பை பெற்ற பின்பாக அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன், என் ஆண்டவர் எனக்கு ஒப்பற்ற செல்வம் என்று ஏற்றுக்கொண்டார். கடவுள் நமக்கு ஒப்பற்ற செல்வமாய் இருக்கிறார் என்றால் இந்த பதவியும் பணமும் அதிகாரமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பணத்தை கொடுத்து மனிதர்களை புனிதராக்க முயற்சி செய்கிறார்கள். தங்களுடைய பெருமையை தாங்களே பணத்தை கொடுத்து பேச சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே தியாக அன்பை நாம் எங்கே எதிர்பார்க்க முடியும்? நான் இந்த பதவியை அனுபவிக்க வேண்டும், நான் அதிகாரத்திலிருந்து மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதோடு விட்டுவிடாமல் எனக்கு பின் என்னுடைய சாதியினர் அல்லது என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று சுயநலத்தோடு அதிகாரத்தையும் பணத்தையும் நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், இந்த மக்களுக்காக தன் ஒரே மகனை இலக்க துணிந்த கடவுள் நம் கடவுள். ஆமன்பிற்குரியவர்களே, நாம் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தன் மகனையே தியாகம் செய்த நம்முடைய வானக தந்தையினுடைய அன்பிற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இதோ இந்த நாளிலே நாம் ஒரு குடும்ப வாழ்க்கையிலே அல்லது ஒரு அழைத்தல் வாழ்க்கையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம், தியாகம் செய்வோம். எத்தனையோ நபர்கள் குடி போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். நீங்கள் குடி போதையிலே ஒரு வகையான மகிழ்ச்சியை கண்டிருக்கலாம், ஆனால் அதனால் உங்கள் குடும்பத்திலே எவ்வளவு வேதனை, எவ்வளவு தொல்லை, எவ்வளவு துன்பம்! ஏன் இந்த ஒரு சிற்றின்பத்தை உங்கள் குடும்பத்திற்காய் நீங்கள் தியாகம் செய்யக்கூடாது? அந்த தியாகம்தானே அன்பு. எனவே தந்தை கடவுளிடமிருந்து, மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தியாக அன்பை கற்றுக்கொண்டு நாமும் வாழ்ந்து காட்டுவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்றாடுவோமாக. வானக தந்தையே, உம்முடைய திருமகனை எங்களுக்காக சிலுவையிலே தியாகம் செய்தவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய தம்பதியினர், இனிமாக தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள், எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். இவர்களுடைய எண்ணங்கள் உம்முடைய திருவுளத்தின்படி நிறைவேற்றப்பட வேண்டும், இவருடைய ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல, உம்மை போல தியாகம் நிறைந்தவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய் நாங்கள் வாழும்படியாய் நீர் ஆசீர்வதியும்.
பல நேரங்களில் எங்களுடைய சுயநலத்தினால், எங்களுடைய பேராசையினால் அன்புக்கு எதிராய் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்ட தவறி இருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக. இதோ இந்த நாளிலே மன்னிக்கும் மனநிலையை நீர் எங்களுக்கு தார். இயேசு ஆண்டவரே, இதோ இந்த உலகம் வாழ்க்கை சிறியது. இதில் இருக்கக்கூடிய நாட்களிலே நாங்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும், மன்னிக்கவும், அன்பு செய்யவும், உதவி செய்யவும் எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள சுகம் கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து, இதோ வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வழி காண்பியும். குடி போதை பழக்க வழக்கங்களில் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மறுவாழ்வு பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் அவர்களை கைதூக்கி விடுவீராக. இன்னும் எத்தனையோ நபர்கள் வெளியில் சொல்ல முடியாத தீய பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொண்டு என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய வேளையில ஆண்டவரே நீரே இவர்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இயேசு ஆண்டவரே உம்முடைய அன்பு, உம்முடைய சமாதானம் தங்கி இருக்கட்டும். நீர் உயிர்த்து உம்முடைய சீடர்களை உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தியது போல, அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தது போல, இதோ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த அமைதியை தாரும். திருமணமாகியும் நீண்ட நாட்களாக ஆண்டுகள் பல கடந்தும் குழந்தை இல்லையே என்ற வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலாய் இருந்திரளும். நீரே அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தாரும். எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. இதோ நன்றாக படித்தும் திறமைகள் இருந்தும் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் அதற்கேற்ற ஒரு ஊதியத்தையும் கொடுப்பீராக. இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இவருடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும் ஆண்டவரே. நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும். எந்த விபத்தும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறேன். ஆமேன்.